நாம் எல்லோரும் பலவீனமானவர்கள், கோபப்படக்கூடியவர்கள். கோபம் வருவது நல்லதா கெட்டதா என்று ஒரு சிலர் என்கிட்ட கேட்கறது உண்டு. நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு. நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு வர்ற கோபத்தை நல்ல வழியில நீங்க செலவழிச்சீங்கனாக்கும், பிறரை கட்டி எழுப்புவதற்காக, பிறரை வாழ வைப்பதற்காக, பிறரை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு கோபத்தை உபயோகிச்சீங்கனாக்கும் அது ரொம்ப நல்லது. பிறரை அழிக்கிறதுக்காக, நாசப்படுத்துவதற்காக, ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்காக அந்த கோபத்தை உபயோகிச்சீங்கனாக்கும் அது தவறு. உதாரணமா, ஒரு பையன் நெருப்புல விளையாடுறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கான். சின்ன பையன் நெருப்புல விளையாடுறதுக்காக அதை நீங்க பாக்குறீங்க. பார்த்துட்டு நிறுத்தா, நெருப்புல விளையாடினா தொலைச்சு போடுவேன் தொலைச்சு அப்படின்னு சொன்னீங்கனாக்கும் அவன் திரும்ப அந்த நெருப்புல விளையாடுவானா? விளையாட மாட்டான். நீங்க உருமுனீங்கல்ல, அந்த உருமல் அதை அப்படியே அவன் மனசுல இருக்கும் பெரிய ஆளா ஆகுறது வரைக்கும். இது அவனுடைய வளர்ச்சிக்கு உதவியதா இல்ல அவன் நாசப்பட்டு போயிட்டானா? உங்களுடைய கோபம் பிறரை வளர்ச்சியில கொண்டு போகுதுனாக்கும் அந்த கோபம் நல்லதுங்க. பிரியமானவர்களே, நீங்கள் கோபப்படும் பொழுது முதலாவதாக சரியான ஆள் மேல கோபப்படணும். எழுதி எடுத்துக்கிறங்க. முதலாவதாக சரியான ஆள் மேல கோபப்படணும். இரண்டாவதாக சரியான அளவு கோபப்படணும். மூன்றாவதாக சரியான நேரத்துல கோபப்படணும். சரியான நோக்கத்தோட கோபப்படணும். சரியான நோக்கத்தோட கோபப்படணும். ஐந்தாவதாக சரியான வழியில கோபப்படணும். சொல்லுங்க பாக்கலாம். சரியான ஆள் மேல, சரியான அளவு, சரியான நேரத்துல, சரியான நோக்கத்தோடு, சரியான வழியில நீ கோபப்படணும். எப்படின்னாக்கும் நீ வர்ற கோபம் பிறரை வளர்க்குமே ஒழிய பிறரை நாசப்படுத்தவே நாசப்படுத்தாது. ஒரு சிலருக்கு கோபம் வந்துருச்சுனாக்கும் அவங்களுக்கு பிரேக் போடவே தெரியாது, பிரேக் போடவே முடியாது அவங்களால. அந்த கோபம் காலையில ஆரம்பிச்சிச்சுனாக்கும் அது கோபம் போய் ஆக அவங்க முன்னால நிக்க முடியாது, போய்கிட்டே இருக்கும் அந்த கோபம். யாராவது போய் எங்க என்ன கோபமா இருக்கிற மாதிரி கோபமாவா? யார் கோபமா இருக்கிறா? நீ கோபமாட்டா, உன் அப்பா கோபமாட்டா, உன் அம்மா கோபமாப்பா, நானா என்று உருமுவாங்க. பிரேசலோ பிரேசலா. பிரியமானவர்களே, பிரேக் போட படிச்சுக்கிறங்க. என்ன படிக்கணும்? பிரேக் போட. பிரேக் போட படிக்கணும். கோபம் வருதா, காலை எடுத்து சக்குன்னு ஒரு மிதி மிதிக்கணும். மிதிச்சு என்ன செய்யணும்? நான் ஏன் கோபப்படுறேன், நான் ஏன் கோபப்படுறேன். ஒரு மிதி மிதிச்சு என்ன கேட்கணும் உள்ளத்துல? நான் கோபப்படுறேன். சரியா? சரினாக்கும் அது அடுத்தவங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடியதா இருக்குதா, அடுத்தவங்களை அழிக்கக்கூடியதா இருக்குதா? சரி, இது இருக்கட்டும், இது சரியான நேரம் இல்லை கோபப்படுறதுக்கு, பிறகு பார்க்கலாம் அப்படின்னு நீ நினைக்க ஆரம்பிச்சிட்டீனாக்கும், சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீனாக்கும் அந்த கோபம் உனக்கிட்ட இருக்குமா? அந்த கோபம் ஓடி போயிடும். பிரியமானவர்களே, அலுவலகத்துல வேலை செய்யறவங்க அவங்களுக்கு மேல அதிகாரிகள் கோபப்பட்டாங்கனாக்கும், இந்த சாதாரண உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேல அதிகாரிகள்ட்ட கோபப்பட முடியுமா? நேரம் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுல யாரு இருக்கா? மனைவி. மொத்துறது, மொத்து 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 மொத்துறது. ஒரு காரணம் இல்லாம கணவன் வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு ஆசையோடு ஒரு கப்பு டீ எடுத்து போய் ஏங்க குடியுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏடி சீனிய போட்டிருக்கியா, உப்பா போட்டிருக்கியா, அடி நாயே. யார்கிட்ட நாயன்னு சொல்ல முடியுது, எங்க நாயின்னு சொல்றாரு இவரு. சரியான ஆளுகிட்ட கோபப்படணும். ஒரு நாள் கோபப்பட முடியலையா, தேவனே அந்த மகனை மாற்றுமையா, தினந்தோறும் ஆபீஸுக்கு போனோன்னு அவர் என்னை பார்த்து திட்டிக்கிட்டே இருக்கிறாரு, மாற்றும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீ ஜெபிச்சாக்கும் அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவரை மாத்துவார மாத்த மாட்டார் ஆண்டவர்? நிச்சயமா மாத்துவார். அப்பிரியமானவர்களே, நீங்க ஆபீஸ்ல ஒரு அதிகாரிட்ட கோபப்பட்டுக்கிட்டு மனைவி கிட்ட காட்டாரு, மனைவி என்ன செய்வா? அந்த கோபத்தை யார்கிட்ட காட்டுவா? பிள்ளைகளை போட்டு மொத்தம் 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 சாத்துவா. அப்படிதானே? அதுக்கடுத்து வயசான மாமே மாமியார் இருப்பாங்க, கஞ்சி ஊத்த மாட்டான். அது மாமே மாமியார் இல்ல, பிள்ளைகளும் இல்லைனாக்கும் பாத்திர வண்டம்லாம் பறக்கும், சன்னெல்லாம் வெடிச்சுக்கிட்டு போவோம், கதவும் உடைஞ்சு போவோம். நடக்குதா நடக்கலையாங்க? நடக்குது. ஏங்க, நீங்க யாருகிட்ட கோபப்படணுமோ அவங்கள்ட்ட கோபப்படுங்க. உங்களால முடியலையா,
ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. சரியான வழியில சரியான ஆளுகிட்ட உங்க கோபத்தை நீங்க வெளிப்படுத்தணும். ஜெய் சார்.